வண்ணமும் போற்றிய உம்மை பூஜிப்போம் எங்கோ தோன்றி எம்மே. கடலூர்ல இருந்து வரேன். கடலூரா? சிதம்பரம் போட போறேன். ஐயா நீங்க சொல்றீங்கல்ல கடவுளால் செதுக்கப்பட்டதுதான் கல்லுன்றீங்க, மனிதனால் செதுக்கப்பட்டதுதான் கல்லுன்றீங்க. அப்ப ஏதாவது ஒரு விசேஷம்னா கருடன் பகவான் வந்து ஏன் சுத்துறாங்க, எல்லாரையாவது கும்பிடுறாங்க? தெரியாத கும்பிட்டுங்கிறாங்க, தெரியாத கும்பிடுறாங்கம்மா. தெரிஞ்சா ஏன் போய் கும்பிட போறாங்க? இப்ப நான் போய் கும்பிடுவேனா? நம்ம மாதிரி இவ்வளோ பேர் கோயில் கட்டி வச்சுக்கிறேன், இதுவரைக்கும் ஒரு நாள் சாமி கும்பிட்டுறதில்லை. ஏன்னா சாமி அங்கே இல்லை, எனக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் கும்பிடல. ஆனால் தெரியாதவங்க லட்சம் பேர் இருக்கிறாங்கள, அவங்களுக்காக கோயில், அதனால தெரியாதவங்க சுற்றின்னுக்கிட்டமே நமக்கு என்ன போச்சு? கூட நீ ஏன் சேர்ந்து சுத்து? ஐயா நீங்க சொல்றீங்க சிவன் மட்டும்தான் கடவுள், மத்தது இல்லாம நம்ம கற்பனைன்றீங்க. அப்ப பெருமாள் விஷ்ணுவை நம்ம கற்பனை? அப்ப எப்ப சொன்ன நான் இதை? எனக்கு சொல்ல, வீடியோல சொன்னீங்க சிவன் மட்டும்தான் கடவுள், மத்தது இல்லாம நம்ம கற்பனை. உங்க அப்பா அம்மா இருக்கறாங்கல? இருக்கறாங்கயா. எங்க இருக்கறாங்க? யார் அம்மா யார் அப்பா? அப்பா வரல, அம்மா தான் இருக்காங்க. ஒண்டியா விட்டு வந்துக்கிற பெருமா நீ நாம ஆளு. நீ இப்போ உங்க அப்பா பெரிய, உங்க அம்மா பெரியவங்களா, நீ பெரியவங்களா? யார் பெரியவங்க? அம்மாவோட பெரியவங்க யாரு? அப்பா. அதை தான் நான் சொல்லிக்கிறேன், அதான் நான் சொன்னேன் சிவன் தான் பெருசுன்ட்டு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலையே, அதனால சிவன் தான் பெருசு அப்படின்னு அதனால தான் சொன்னேன். ஆ வா, அப்படி வா. நான் முடிவு தெரியா, முடிவு தெரியாதானே உட்காந்து நான் மூச்சுன்னுக்குறேன். இப்போ நான் சொல்லுமா? சொல்லுமா ஐயா. வேண்டுதல் வேண்டுதல் சொல்கிறாங்க. வேண்டுதல் வேண்டுதல் சாமிக்கிட்ட வேண்டுறோம், பெரியவங்கிட்ட வேண்டுறோன்றாங்க. அந்த வேண்டுதல்னா என்ன? சரிங்களா ஐயா. அப்புறம் அடுத்தது ஒன்று 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 ஒன்றே ஒன்று சொல்கிறீ. அப்புறம் வந்து தன்னை வரு வேண்டுதல் வேண்டாமை ரெண்டு இல்லை, ஒன்று மட்டும் சொல்றியா? வேண்டுதல்னா குடு சாமியே நம்பிச்சு எடுக்கிறேன்றது. அப்படி வேண்டுதல் கூட தன்னை வருத்திக்கிட்டு இறைவன் கிட்ட வேண்டுறது, தன்னை எதை வருத்த முடியும் ஐயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நிறைய டிவியில் இல்லை நிறைய கோவில் தேங்காவை கூட தலையில் உடச்சிலாம் கூட பரிகாரம். மூடத்தான்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது, முட்டாள்தான்த்தை பற்றி நமக்கு எதுக்கு? கல்லுன்னு ஒன்று இருக்குது, அதில் உடச்சா ஓடியே போகுது, அதையும் ஊர நம்ம தலையில் ஓடினா மாண்டியே ஓடிக்கணும். இது முட்டாள்தானம் மூடத்தானம், இது எதுக்கு நம்ம பேசிக்கணும்? அறிவுபூர்வமா இருந்தா கேளுங்க, அறிவுபூர்வமா இருந்தா கேள்வி. எனக்கா இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதலுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் நிறைய சம்மந்தப்பட்டிருக்குது. எவன் தலையில ஓடிக்கிறானோ அவன் மூணு ஆடு அறுத்திருப்பான். அப்ப அவன் சாப்பிட்டதான் அவன் தலையில ஓடிக்க சொல்லுது இல்லையா? சாந்தமான பொருளை சாப்பிட்ற உன்னொருத்தன் தலையில போய் ஓடிப்பானா? அப்போ அதனால்தான் மூணு விஷயம் சொல்லியிருக்குது, சாத்வீகம் தாமசம் ராஜசம் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்லிக்குது. அப்போ ராஜசம் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன தோணுது? எல்லாம் என்னால் பண்ண முடியும், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆணவம் வருது இல்லை. அதனால சும்மா ஒரு அப்பாவி தலையில் தான் சாமின்னு போட்டு தலையை ஓடிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்றான். நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், இந்த நெருப்பு மெரிப்பாங்க இல்லை, அந்த நெருப்பு மறிக்கிறதுக்கு கொளுத்தி கட்டியை கொளுத்தி பரப்பி வச்சுருப்பாங்க. இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம், எதிரோ அதே நெருப்பில் இறங்கி போவான். இறங்கி போகும்போது அது நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வுலாம் போயிடுவான், அது ஒரு உணர்வு, மறுத்து போன உணர்வு. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துப்போம், அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம், யார் போனால் யார் வந்தான்னு கூட தெரியாது. சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது அது தன்னை மறந்த நிலை, ஆனால் வீப்பில் தான் உட்காந்துங்கிறான். அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை, கடவுளுடைய பக்தியில் இறங்குறான். அப்போ அது கால் சூடாமல் போயிடும். அங்கே எவனா ஆகாது வந்து ஒரு அரை கிலோ சக்கரை வாங்கி அப்படி தூவி விட்டுருந்தான்னா அவன் காலெல்லாம் உள்ள பேர் கொப்பளமாயிடும் இல்லையா? ஒட்டிக்கும் நெருப்பு. அப்போது இது தேவையா? கடவுள்ன்றது நெஞ்சில் வைக்கணும், காலில் வச்சக்கூடாது.
கடவுள் என்றதை அறிவுல வைக்கணும், காலில் வச்சு கூடாது. கண்டிப்பா எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன். செய்வாங்க எளிமையான பக்திய பண்ணுவாங்க, அதோட அவங்க யார் கேட்டு போயிடுவாங்க, அவங்க போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களையும் வர்த்திப்பாங்க அடுத்தவனையும் வர்த்த வச்சிருவாங்க. ஆனா கடவுள் வந்து எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லல, எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான். ஆனால் அதை செலுத்துறது கிடையாது. அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்கிறது இதை அடிக்கிறது, மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா, மறுநாள் என்ன அடிக்கிறான், அப்படியே அங்கேருந்து இறங்கணும்னா பாட்டில் கடை தான். அப்புறம் எங்கடா அங்கே சாமி வரும். ஒரு அம்மா கிட்ட இப்ப கூட பேசிட்டு இருந்தீங்க, மனசை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, அப்ப அவங்க நீங்க பேசும்போது ஒரு ஒரு கேள்வி எனக்கு வந்தது. சரி, அது என்னன்னாக்கா, மனசு நம்ம ஆத்மாவுக்கும் மனசு உடல் இது மூன்றுக்கும் சம்பந்தம் இருக்கு ஐயா. நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? என் உடலும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நீ நினைச்சுன்னு உடம்பும் நீயும் ஒன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க. ஆனா உடம்பும் நீயும் ஒன்னு இல்ல, உன் மனசும் நீயும் ஒன்னு. அப்ப ஆன்மாவும் உடம்பும் ஒன்னு இல்ல? ஆனா அதே நேரத்துல ஆன்மா மனசோட மனசு ஆன்மாவோட போய் சேரும்போது ஆன்மாதான் நான், அங்க மனசு இல்ல, உடம்பும் இல்ல, உடம்பும் இல்ல மனசும் இல்ல. அப்போ நான்ன்றது மட்டுங்குது, நான்ன்றதுன்னா அது பேரொழியா இருக்குது. அது என்ன நிலையில இருக்குதுன்னா கடவுள் நிலையில இருக்குது, மனுஷன் நிலையில இல்லை. திருப்பி அதுலேருந்து மனசு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னா மனுஷனாக மாறி போனா மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்யறான். ஐயோ, ரெண்டு மாசம்ல நம்ம பேசும்போது நம்ம தலை தான் கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, நீ கிரிவலம் போக வேண்டாம், உனக்குள்ள இருக்கிறத ஜோதியை மேல பாரு அப்படின்னு. அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதி பார்க்கறதுக்காக அவங்க அப்படிலாம் போறாங்க. அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேல இருக்கு. அப்போ மேல ஜோதி இருக்குனாக்கா நமக்கு மேல இருக்க ஜோதி மேல இருக்கு. ஜோதின்ற பொருளுமா மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேறுச்சுன்னா அவன் இருக்க மாட்டான் பூமியில, படுக்கையில தான் கிடப்பான். அப்போ மனுஷனுக்கு உயிர் என்னவாகுது, மனம் என்னவாகுது, ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசியும் ஆகுது. இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் பர இதில் பட்டுன்னு இருப்பான், கோமா ஸ்டேஜில், ஆனால் உயிர் இருக்குது, சாகலை. ஆனால் அவனை என்ன சொல்கிறாங்க, மூளைச்சாவு இல்லையா? மூளைச்சாவுன்றது என்னது, அப்போ சாவுன்றது என்னது, மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும். நம்ம மனசில் மனசுன்றது தனியாக ஒரு பொருள், அது எண்ணம் மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு. இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்மா தரிசனம் அது. ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது. கபாலத்துக்கு மேல இல்ல, மூளைக்கு மேல கபாலத்துக்கு பிரணவ மேடுன்னு பேர் அது இல்லையா, அதுல இருக்குது. இப்போ ஆடு இருக்குது இல்ல, அதனுடைய ஓட தலை ஓட உடச்சி பார்த்தீங்கன்னா மாதளம் தோல் உரிச்சுக்கிறியா, அது எப்படி மேடு மேடு பள்ள மள்ளமா இருக்கு, உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும். மாதளம் ஓடு மாதிரி தான் மனுஷனுடைய தலை. அப்போ அதில் அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஆன்மா இயங்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வழியே தான், அந்த அதனால தான் அந்த உச்சி மட்டும் கொல கொலன்னு இருக்குது பிறக்கிறதுக்கு முன்னே, பிறந்த பிறகு அப்புறம் கெட்டியாக வருது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும், ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் இல்லையா. அப்போ அங்கே தான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல, ஆனால் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது. என்ன ஏ குழந்தை தூக்கி போய் இது கருவடு பற்ற மாதிரில பேத்திடுறோம். அதனால மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது நான்ன்ற பொருள், மனம் வந்து ஆன்மாவோட வந்து பிரிஞ்சதுன்னா மனுஷன்ற பொருள், இப்படி ரெண்டு வகையாக மாறுபட்டுடும்.
அப்புறம் ஐயா இப்போ நம்ம கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். ஆமா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாங்க. ஆமா. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தலை தான் கோபுரம் அப்படின்ற போது மனிதனுக்கும் கும்பாபிஷேகம் இருக்கா ஐயா? அது ஞான வழியில இருக்கா? கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? தங்க நிறமா இருக்குது. அதே மாதிரி 12 வருஷம் யோகத்துல சீரான யோகம் ஒருத்தன் பண்ணான்னா அவனுக்கு அமிர்தம் சுரக்கும். அப்போ அமிர்தம் சுரக்கும் போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலசம் மாதிரியே நிற்கும், தங்க மாதிரியே நிற்கும், அவன் தலைக்கும் ஆகாயத்துக்கும். இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னால் புரியாது இல்லையா. அந்த மாதிரி நிற்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான், இங்கே ஊற்றுறதுக்கு பதில் தான் அங்கே ஊற்றி அடையாளம் காட்டுறது. அதனால தான் சொன்னார் சிவாய்க்கர், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரர் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருந்ததித்த பாதம் அம்மை. அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்கிறேன்டா, அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா. ஆனால் அந்த அளவுக்கு இந்த மனுஷனுடைய மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. இங்கே எல்லாத்தையும் கேட்டுக்கிறான், வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கட்டத்துக்கிறான். வீட்டுக்காரர் ராத்திரி ஒண்ணு போட்டு வச்சுக்கோ, காலையில தூங்கி எப்ப வெடியோன்னு பாத்துன்னு வெடிஞ்ச ஒன்று இருந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தச்சுட்டான் என்ன தெரு புள்ள போய் சொல்லிட்டு வந்துடுவான். ஆனால் அது வந்து சொல்லும்போது பொம்பளைங்க சொல்லும்போது ஒரு கௌரவமாக தெரியும், எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் தெத்துட்டேன் அப்படின்னுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், மீசை கீச முடிக்கிறேன் உள்ள ஓதப்பட்டை விட வெளியே சொல்ல மாட்டேன். இங்கே எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க, அங்கே வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைக்கு போயிடுவாங்க. அப்போது அவங்க பழைய நிலைக்கு போயிடும்போது இங்கே கேட்ட எல்லாமே மறுதியாயிடும், அவங்க அதில் நிற்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு 10 பேர் கரெக்டாக இருப்பாங்க, மீதி பேரெல்லாம் அவங்க குடும்ப சூழல், அவங்க வறுமை, அவங்க தொழில், இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க. அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அந்த நிலை எட்ட முடியல, எல்லாராலையும் எட்ட முடியல. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் வாங்கினார். அவர் உபதேசம் வாங்கி 3 மாதம்தான் ஆகுது. ஒரு நாளைக்கு காலையில் 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பண்ணுறாரு. 4 மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்டுருக்கிறாரு, அது வரல. ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ரொம்ப வருத்தப்படுறேன், இவ்வளோ பணம் போட்டேன், இப்படி போட்டேன், அப்படி போட்டேன், வரல, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு. இப்போ 4 மணி நேரம் பாடம் பண்ணணும், வந்தால் வருத்தம் வரலன்னு போட்டேன் சொன்னேன். இந்த மனநிலை கிடைக்கும் அதில். நானும் அப்படி தான் இருக்கேன், திட்டினா திட்டு திட்டா கட்டி போகும். இன்னும் இப்போ நான் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன். தேவா டீ போடல. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளால அவங்க வந்து சரியான பாதையில் போக முடியாது. இந்த மாதிரியான விஷயம் நீ வேற எதுலையுமே அறிய முடியாது. எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது, எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது, எந்த வாழ்க்கையை பற்றியும் நீ கலங்க மாட்ட. அந்த எண்ணத்தை உருவாக்குறது இந்த பாடம். அதனால்தான் இதை மறுபடியும் நான் பற்றி ஒரு வயசுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் அதை செய்ய, எந்த ஏஜா இருந்தாலும் செய்யணுமா, நீ சாவர வரைக்கும் செய்யணும், இதுக்கு என்ன அளவு கொள்ளாது. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை 16 வயசுல தொடங்கிடுறோம், தொடங்கிடணும்னு முற்றிடணும்னு சொல்லலையா, சாவர வரைக்கும் செய்யணும். அத உன் உயிரை நீ உணராத நீ வாழ்ந்தா போனா சொல்லு. அதனால அதுக்கு வயசே கிடையாது எப்போ வேணாலும். ஆனா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு, இதோ அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு, ரெண்டு பேரும் ஓடலான்னா அவன் ஓடுவானா நான் ஓடுவேண்ணா?
ஏன் அவன் நானும் மனுஷன் அவனும் மனுஷன் தானே தம்பி வயசு கம்மி இளமை இருக்குது அந்த மாதிரி இளமையில் இது வந்தா விந்து சுரப்பு இருக்குது உச்சத்தை எட்டும் இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி காலாடி வரும்போது பார்த்தா ஒரு சட்டி போட்டு சுரன்னா கூட கிடைக்காது அது மாதிரி ஆகிடும் அதனால தான் சொல்லணும் சரிம்மா சொல்லுமா ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற கூட்டமும் ஒரு நாள் ஓயும் போதும் கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்பது இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிறேன் எல்லா ஜனமும் வந்தது எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம் எல்லா ஜனமும் வருது எல்லாரும் மாலை போடுறான் எல்லாரும் வாழ்த்துறான் இப்படி இருந்தால் இப்படி சொன்னாருங்க அப்படி சொன்னாருங்க இப்படி பேசினாருங்க இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோன்னே எல்லாம் வீட்டுக்கு போயிடுறான் ஆனால் அப்புறம் யார் வருது அதுக்கப்புறம் யாருமா வருது ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார் அதில் அப்புறம் வர்றது என்னடானா மனுஷனுடைய பாவ புண்ணியண்டா வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா காடு வரைக்கும் புள்ள வருவான் கடைசி வரைக்கும் என்ன வரும் பாவ புண்ணியம் வரும் ஒன்றும் வராது இல்லை ஒன்று வராதுன்னு பிறக்க போறதே இல்லை பாவ புண்ணியம் வரும் இதை தான் அவர் கண்ணதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கண்ணதாசன் எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி அவர் சொல்கிறாரு பாட்டு பாடின டிஎம்எஸ் கேட்குறாரு பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு எழுதுகிறியப்பா ஆனால் பட்டினத்தார் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை வருவது பாவ புண்ணியமேன்னுகிறாரு நீ ஏன் பாவ புண்ணியன்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு யாரே கண்ணதாசன் அதுக்கு டிஎம்எஸ் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார் இப்போ அது கண்ணதாசன் இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி அவங்க இவங்க நிறைய படித்தவங்கெல்லாம் இங்கே வந்து பேட்டி எடுக்கும்போதெல்லாம் சாமி உங்களை சித்தர்ன்னு சொல்லாமா மகான்னு சொல்லாமா இல்லை ரிஷின்னு சொல்லாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில் அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான் நான் மகானும் இல்லை நான் சித்தரும் இல்லை நான் ரிஷியும் இல்லை நான் மனுஷன் ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுன்னா அனுபவத்தில் பேசுகிறேன் ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க 10 வருஷமாக கடவுளை தேடுறேங்க நான் 5 வருஷமாக தேடுறேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து 6 வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு சோறு கிடையாது போட துணி கிடையாது தங்க இடம் கிடையாது அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுதான் இந்த ஆன்மீகம் கடவுள் இருக்குதா இல்லையா இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது நான் மட்டும் மாடு மேய்க்க போகணும் அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது எனக்கு இல்லை இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எத்தனை விட்டுடும் அப்போது இந்த மகான் சித்தர் நிறைய பேர் இன்றைக்கி அவங்கவுங்களே ஒரு ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்காம போட்டுக்கூடாது அப்போது சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை அதனால் நான் சொல்கிறேன் நான் மனுஷன் அனுபவத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்றத வந்து கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார் ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை அதனால் நான் யாரோன்னு எழுதுனேன் அப்படின்னாரு அப்போது ஒரு விஷயத்தை நம்ம நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகான் நானே பெரிய சித்தர் நானே உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது உலகத்தை ஏமாற்றி உன்னை ஏமாற்றிக்கிற மாதிரி இல்லை அது அதனால் அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருமா பட்டினத்தார் ஆனால் ஐயா நீங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டீங்க
அனாதையா இருந்தேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இந்த இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையா இருக்கிற ஆத்மாக்களுக்கு மனசுங்களுக்கு சரிங்களா, இப்போ நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. அப்ப இல்ல நீங்க ஏங்குறீங்க, இப்போ நாங்கெல்லாம் பாக்கியசாலிங்கய்யா, உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்கலாம். அதுதான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு, கண்ணீர் விட்டது கூட உண்டு. ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சின்றது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை. நான் வந்து இவங்களாண்ட போய் கேட்டுக்கினு, அவங்களாண்ட போய் கேட்டுக்கினு, இத்த பட்சிக்கணும் அத்த பட்சின்னு கேட்கல. நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை, எது உண்மை எது பொய். என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா, இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா, இல்லை நானேவா, இப்படி ஆராய்ஞ்சு அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது, நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ, கடவுள் என்னை எட்டு வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டான். இப்போ இவ்வளோ பேர், இத்தனை ஆயிரம் பேர், இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தின்னுக்குறேன். ஆமாம்மா, காலையில் உட்காந்து நான் 8 மணிக்கு இந்த இது வரைக்கும் பேசின்னுக்குறேன். அரசியல்வாதி கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுகிறான், பேட்டி எடுத்தால் 1/2 மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறான். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திங்கிறேன், சோர் தண்ணில தான். அப்போ இது நான் பண்ண பாவம் தானே? அதனால ஏம்மா, அதனால கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள். இப்போ எல்லோரும் எங்கப்பா போய் வர, கல்யாணத்துக்கு போய் வருங்க, எங்கப்பா போய் வர, திருமணத்துக்கு போய் வருங்க, அது என்னது திருமணம் எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் நீ படித்த பொண்ணு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீன்னா கேட்டுப்பேன், நான் உலகத்துக்கு சொல்லுவேன். இந்த திருமணம்னு திருமணம்னு பத்திரிக்கையும் போடுறாங்க, திருமணம்ன்றது என்ன? அது திருமணம் வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து வைக்கிறேன். அது திருன்றது சாமி ஐயா, சாமிக்கு தான் திருமணம் பண்ண முடியும். கேள்வி கேட்டீங்க, டீ சாப்பிட்டீங்களா பல்லாரா? டீ வந்த மல்லாருக்கா சொல்லுமா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியலையா. ஏம்மா உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. கிளாஸ் நடக்கும்போது குறு குறுக்க வந்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸ் ஆகிடும். உட்காருங்க. திருமணம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டுட்டு போனீங்க. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றேன். சொல்லுமா. இருமணம் செய்தது திருமணம் சொல்லிட்டு அந்த காலத்துல எல்லாம் சொன்னாங்க. ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும், அதே மாதிரி ரெண்டு குடும்பத்தாரோட மனசும் ஒத்துமையா குடும்பத்தார் மனசுன்னா மொத்தம் 6 பேர் ஆயிடுறாங்க. 6 பேர் ஆயிடுறாங்க. ஆனா இருமணம் சேருது திருமணம் அப்படின்றாங்க. இருமணம் சேர்ந்தா 2 மணம் தானே ஆச்சு, 3 மணம் எங்கிருந்து வந்தது? நான் 3 மணம் சொல்லவே இல்லை. திருமணம் என்ன எத்தனையா, திரு என்ன எத்தனையா, அப்புறம் எங்கிருந்து வந்தது? ரொம்ப அபூர்வமா தான் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. ஆனால் கல்யாணம் தானே அது பேர், அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது. அது திருமணம் என்ன என்ன? திருனா கடவுளுக்கு திரு, உயர்ந்த உயர்ந்த சனத்தை. அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா? கூட நம்ம இது கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே கடவுளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம, கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா? ஆனால் பண்ணுறோம் ஊரே மாற்றத்துக்கு, ஆனால் பண்ண போகிறோமே. இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? மனுஷனால மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்தில் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சிக்காமையே இப்படியே காலம் போயிடுச்சு. ஆமாம், எல்லா பத்திரிகைகள் அப்படி தான் போடுறாங்க, நாங்கள் எல்லாம் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கல்யாண பத்திரிகையிலும் திருமணம் திருமணம் போடுறாங்க, அதனால நாங்களும் வந்து தொன்று தொட்டு அந்த திருமணம் தான் நான் எல்லாரையும் கேட்டு, சரி இது என்ன திருமணம் திருமணம், 2 மணம்னு போட்டுருக்கிறாமே, திருமணம்னு போடுறாங்க, 3 மணம்ன்றாங்க, 3 மணம்ன்றது யாரு, அப்பா அது அம்மா சேர்த்தா கூட 6 மணமாக போகுதுன்னு யோசித்தேன். பக்கத்தில் ஐயர் இருக்காருயா? ஐயர் இருக்காரு, அவரு கதையை விடு, அவரு துட்டுக்கு வந்துக்கிறாரு, அவர் தானே இவங்க தானே சேர்த்து வைக்கிறவங்களா? அதனால இதனுடைய பொருள் புரியாமல் பேசுகிற விஷயம். உலகத்தில்
பூமி அசையாத இருக்குது, ஆகாயம் அசையாமல் இருக்குது. ஆனால் முப்பொருள் அசையுது உலகத்துக்குள்ளே இயங்குது. அது என்னன்னா இயங்குது, நீர், நெருப்பு, காற்று, இது மூணும் இயங்குது இங்கே உலகத்தில். இப்போது இந்த முப்பொருள் ஒன்றா, அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் 16 பெற்று பெருவாழ் வாழ்வுன்னு வாசித்தான். ஏன் இதை வாழ்த்துறா? 16 குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும் இப்போ, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா தெரியலதான் இல்லைம்மா, இப்போ லாக்அப்பில் போட்டுருவாங்க. முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒன்று பேத்துக்கணும், இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு பேத்துக்கணும், செத்து போக போகுது இன்னொன்றுன்ட்டு. ஆனால் 16 பேத்து எத்துன்னு போனோன்னு வச்சு ஊரில் அவ்வளோதான், நம்ம உள்ளே தான் போயிடணும். தப்பாக புரிஞ்சுருக்காங்களே, 16 நற்குணங்களை பெற்று பெரு, அது என்னது அது 16 நற்குணம் என்னம்மா? நற்குணம் குணத்தில் நல்ல குணம் கெட்ட குணம் இந்த மாதிரி தாம்மா ஏமாத்தினே வந்தீங்க. பெற்று பெருவாழ் வாழ்க, அதான் 16 செல்வங்கள்னா எது எது 16 செல்வம்? அந்த இவர் கூட அப்படித்தான் கேட்டார், அந்த பாம்பு புத்த படையப்பால பாம்பு புத்தில் கைவிட்டியான்னு கேட்டார் ரஜினியை கேட்பார் அனுமோகன், அவர் கூட அந்த கேள்வி தான் கேட்டார் அன்னைக்கு போன மாதம் பௌர்ணமி. அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நீட்டு சாமி, இது உலகத்துக்கே தெரியல சாமி, நீங்களாக சொன்னீங்களே இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சதுன்னு. அது மாதிரி இந்த ரெண்டு பஞ்சபூதங்களில் ரெண்டு அசையா பொருளாக நிற்குது, மூணு பொருள் தான் இயங்குது உலகத்தில். இந்த மூணு பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ 16 கலைகள் உண்டாகும். அந்த 16 கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை. அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது, யமம் பிடிக்க முடியாது. அதுதான் பக்த மார்க்கண்டைய. அந்த 16 கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான். அவன் சிவத்தோடு வாழும்போது மார்க்கண்டையும் யமம் போய் கயறப்போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. அதனால் சிவபெருமானுக்கோ வந்து யமனியை எட்டு வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறாரு. அந்த மாதிரியான கலை அது. சூரியக்கலை 12 மனுஷனுக்கு ஓடுறது, அக்னிக்கலை 8, சந்திரக்கலை 16. இந்த 16 கலையில் நிற்கும்போது கழுத்து கிழ மூச்சு கிடையாது, அது வாசியாக மாறிடும். அந்த 16 கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது, அது 16 செல்வங்கள். அந்த 16 நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது, கடவுளோடு வாழற, இங்கே மனித இயக்கமே கிடையாது. இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது, இந்த 16 செல்வம் சேரணும், இந்த 16 நீ வாழணும். இந்த 16 நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும், வயிற்றில் இருக்கிற மகாரம்ன்ற காத்தோடு சேர்க்கணும், ரெண்டையும் சேர்க்கணும். எத்தனை ஆச்சு? எத்தனைமா ஆச்சு? 32 வயிற்றில் இடுப்பில் இருக்கிற நெருப்பு எத்தனை போய் காத்தோடு சேர்க்கணும், சேர்ந்தா எத்தனை ஆச்சு? ரெண்டாச்சு. இந்த ரெண்டையும் எத்தனை போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சியில், அப்போ எத்தனை ஆச்சு? இந்த மூணும் சேர்ந்தால் தான் 16 கலை. இதுதான் அக்னி கலை, இதுதான் சந்திரக்கலை. இந்த 16 செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழணும். 16 இங்கே 16 புள்ளிய பெற்றுக்கிறது இல்லை, இங்கே ஜனாதிபதி கூட 16 செல்வம் கிடையாது, உலகத்தில் எவனுக்கும் 16 செல்வம் கிடையாது, அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது 16 செல்வம். எவனுக்காவது இருக்குமா? இருக்கவே முடியாது. ஆடு மேய்ப்பாரா? ஆடு ஒரு செல்வம், மாடு ஒரு செல்வம், கோழி ஒரு செல்வம், குழந்தைங்க ஒரு செல்வம், நீர்நிலைகள் ஒரு செல்வம், இப்படி 16 செல்வங்கள் இருக்கணும். ஆடு மேய்ச்சினு பாரு ஜனாதிபதி போய். அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த 16 கிடையாது, 16 மகானுக்கு மட்டும்தான். அந்த 16 பெற்று நீ பெருவாழ்வு, அதுதான் பெரிய வாழ்வு விடாது, இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். அப்போ அந்த 16 கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற. இந்த பேரின்பத்தை அடையணுன்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம். ஆனால் ஒரு உடலுக்குள்ளே பெண்ணினுடைய உடலுக்குள்ளே ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா, அவர் ரெண்டும் சேர்ந்தால் அது பேரின்பம். புரியுதா? இதை தான் சொன்னார், இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறுட்டி அவளை மனம் புரிந்தாள். இருட்டறையில் மூளையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு, அதை முன்பக்கம் வந்த மாயை விடமாட்டேன் நான் சேரத்து கணவனோட. கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம். அப்போ இந்த அம்மா வயசு பொண்ணு போய் அவர்கிட்ட நின்று நடனம் ஆடினவுடனே அவருக்கு கண் பார்வை வந்துச்சோம், இளமை வந்துதான், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலாம்.
இந்த ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில், அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க, அதான் முக்தி மோட்சம்னா. இவ்வளோ கதகுது. திருமணம் திருமணம்னா திருமணம் இல்லை, அதான் திருமணம். மூணு மனம் சேர்றது திருமணம். இந்த மூணுக்கு தான் ஒரு தாலி கவத்தில் மூணு முடிச்சு போயிடும். 32 முடிச்சு போட்டால் என்னவானா அந்த கவர் நீட்டாக இருந்தது, நீட்டாக போட்டுருந்தேன் கிழமை தாம்பு கவர் மாதிரியே. ஏம்மா அது ஏமா மூணு முடிச்சு போடணும். இந்த மூணு முடிச்சு ஒரு ஒரு கடவுளுக்கு, அம்பாளுக்கு ஒரு முடிச்சு, மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு, சிவனுக்கு ஒரு முடிச்சு. இது மூணும் சேர்ந்தால் திருமணம், திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார். மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து, கைலை மருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு. அந்த 16 கலை இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது, அந்த அதை அடையணும். அதுக்கு அந்த திருமணம் தேவை. நீ திருமணம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினா, சித்தப்பா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு, மாமா வீட்டுக்கார சேர்த்துக்கினாரு, நீங்கிறீங்க போங்க சொல்லு. ஆ, ஒரு கேள்வி தானே இருக்கும் உனக்கு, சொல்லு. ஐந்தும் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இப்போ ஐந்து பெண்கள் பெற்றால் அரசன் ஆண்டியாவான் சொல்றது அது இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த ஐந்துன்றது என்னதையும் ஐந்து பஞ்ச பஞ்சபூதங்கள், அஞ்சு பஞ்சபூதங்கள் யார் ஓட்டு அவன் தனக்குள்ளே இணைக்கிறானோ, ஒன்று சேர்க்குறானோ அவன் பிச்சை தான் எடுப்பான். ஏன்னா அஞ்சு பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ளே ஒன்று சேர்ந்து போச்சுன்னா மனம் கிடையாது, வாழ்க்கை கிடையாது, சேர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது, அடுத்தவனை ஏமாற்றணுன்ற புத்தி கிடையாது. இதையெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் என்னவாவான், ஆண்டியாக போயிடுவான். அதனால் அஞ்சும் சேர்ந்தால் அரசனும் ஆண்டின்னான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அஞ்சு பொம்பளை பசங்க பார்த்தா இவர் அவ்வளோதான், இவர் கதை முடிஞ்சுது, இவர் பிச்சைத்துக்கு தான் இருக்கணும்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க. எல்லாமே நம்ம ஏர் மாதிரி தானே யோசிப்போம், அது மாதிரி போட்டு. வாராது கான் கடை வழிக்கு. இப்போ ஊசி விற்கிது, கடையில் போனால் விளக்கு வச்சுட்டா எல்லா பொருளும் கொடுப்பான், ஊசி மட்டும் கொடுக்க மாட்டான் இல்லையா. ஆனால் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு முன்னே அந்த ஊசியை வாங்கிடணும். ஆனால் அது சின்னது தான் காது, அந்த காது அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்கிறதுக்கு போகுமா? ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி இன்னொருத்தருக்கு விற்று போடலாம். ஊசிக்கு காது அறுந்தால் போகுமா? மனுஷனுக்கு உயிர் போனால் திருப்பி போவானா, உலாவ முடியுமா? அதனால் காது அறுந்த ஊசி மாதிரி மனுஷனுடைய காற்று. இது அறுந்து போச்சுன்னா நயா பேச்சா கூட உதவ மாட்டேடா நீ அப்படின்னு பட்டினத்தாருக்கு புள்ளக்கார சொல்கிறான். இந்த வைரம் வைடூரியம் இந்த தங்கம் இந்த செல்வாக்கு இது எதுவுமே வராது நைனா, இது கா விற்கிறதுக்கு போகாது. இப்போ நான் வைரம் விற்கிறேன், நான் வைடூரியம் விற்கிறேன், நான் தங்கம் விற்கிறேன் நின்னுக்கிறேன். ஆனால் இதை காது அறந்ததுன்னா உனக்கு நீ எதையுமே விற்க முடியாது, எதுவுமே தேராது. அதனால் இந்த காதாரத்துக்குள்ளே நீ கடவுளை தேடிக்கோ அப்படின்ட்டு ஓலையை கொடுத்துட்டு அந்த பையன் போயிடுச்சு. அதனால் அவர் மகானானார். இன்றைக்கி சுடுகாட்டில் பாடுறது, வெட்டியானங்க பாடுறது எல்லாருமே பட்டினத்தாரனுடைய பாடல் தான். அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டில் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அறிவாளி இங்கே இல்லை போல இருக்குதுங்க. ஆனால் வெள்ளக்காரன் ஆராய்ச்சி பண்ணுறான், அவன் எடுக்கிறான் ஒரு படம், ஒரு மடம் மாது ஒருவனமாகி ஒழுகிய விந்துன்னு ஒரு பாட்டுக்கு தெரியுமா? தெரியாதா? இன்னும் பட்டினத்தார் பாட்டு எடுத்துக்கணும், அது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை ஒரு கரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த விழுற விந்து பனித்தூளி இருக்குது, அதில் ஒரு பாதி தானா அது, அந்த பாதி விழுந்து கண்ணு முதல்ல மனுஷனுக்கு கண்ணு வரலாம், அப்புறம் கை கால் வரலாம், இப்படியே உருண்டு திரண்டு அது உலகத்தில் வந்து விளையாடுறா அப்படின்னு ஒரு பாடல் ஒரு. அந்த பாடலை தமிழ்நாட்டிலையும் எடுக்கல, இந்தியாவிலையும் எடுக்கல, ஆங்கிலேயும் எடுத்துருக்குறோம். அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ற மாதிரியும் அந்த விந்து போய் விழுற மாதிரியும் அது ஒரு கரு உற்று வெளியே வந்து பிறக்கிற மாதிரி அது வளர்ந்து ஆடி பாடி கட்சியில் சுடுகாட்டு போகும்போது ஒரு புளி சாம்பல் எடுத்து போய் பிள்ளைங்க கடலில் கரைக்கிறாங்க வெள்ளக்காரன, அதை மாதிரி அவ்வளோ அழகாக அவன் செட் பண்ணி எடுத்துருக்கிறான். இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஏன்னா இவங்களுக்கு மகான்கள்னா பிடிக்காது. அந்த மாதிரியான உலகம் இன்றைக்கி வெளிநாடுகள்லாம் இன்றைக்கி நிறைய அந்த மதத்தை விட்டு இந்து மதத்துக்கு தாவிக்கின்னுக்கிறாங்க ஏராளமான பேர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற நாட்டம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. ஆனால் இதில் இல்லாத அற்புதம் வேறு எதுலேயுமே இல்லை. ரம மகரிஷியோட ஆசிரமம் போயிருந்தோம்யா, அங்கேயும் வந்து நம்ம தமிழர்களை விட வெளிநாட்டுக்கார தான் அதிகமாக இருப்பாங்க, வந்து உட்காந்து அங்கங்கே உட்காந்து. ஆமாம், தியானம் பண்ணுவாங்க, ரூம்லேயே தங்கியிருப்பாங்க, அவங்க டெய்லி காலையில் வந்து தியானம் பண்ணுவாங்க.
நம்ம ஆளுங்களை விட அவங்க தான் ஜாஸ்தி இருக்கும், அமைதியாக உட்காந்து நிற்பாங்க. அதே மாதிரி இருவாட்சி கோக்கை ரமணர் கோகைக்கு போனீங்கன்னா நம்ம ஆளுங்க வெளியே உட்காந்து துண்டு பீட்டி அடிச்சு நிற்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அவங்க வெள்ளக்காரங்க தான் தியானம் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன, உண்மையை தேடுறவனுக்கு தான் அது தெரியும். இவன் போலியாகவே வாழ்ந்து போலியிலேயே போய் சொல்லின்னு வாழ்ந்துருக்கிறோம், கடவுளே கட்சியில் பொய்யாக்கிட்டானுங்க, என்ன பண்ணுறது? கோவிலுக்கு போறோம், இந்த தீர்த்தம், குங்குமம், மஞ்சள், திருநீர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா? மனசாந்திக்குமா? இதெல்லாம் கொடுக்கலாம்னு நீ கோயிலுக்கே போக மாட்டேன். இப்போ நான் கூட இங்கே சாப்பாடு சாப்பாடு டீ காஃபி எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் போடலாம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வண்டி தான் காணிக்கணும், ஒரு ஆள் கூட இருக்காதுங்க. இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும். ஏமா நீ ஒரு ஆள் காட்டினு வர, 1000 பேருக்காக காட்டின்னு வர போகிற? அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவங்க ஒரு சந்தோஷமாக போகணும், அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான், தீர்த்தம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்கறது முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமா கோயிலில் ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய் பொங்கல் கொடுப்பாங்க, இந்த அவள் ஒன்று கொடுப்பாங்க ஒரு தொன்னையில் போட்டு, அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிறு ரொம்ப போகுது ரொம்ப அது. ஆனால் அதை கொடுத்தாங்க, அதுக்கு ஏதாவது காரணங்க தான்னா காரணம் இருக்குதா? ஒன்றும் சும்மா கொடுக்கல. இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காதுல யாரும் எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தானே, அவனை கூட்டான் சாப்பிட்டேன். அதம்மா யாரும் தெரிஞ்சிக்கல, கூட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டான் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து கோவில் இப்போ இங்கே போலியாக ஊர் இருக்குது, கோவில் இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் வரும்போது கதி பயிற்சி பண்ணின்னு வருவோம். கதி பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும், காஞ்சிச்சுன்னா தண்ணி குடிச்ச விட அடிச்சுக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்துலேயே நல்லா பாடம் பண்ணுவோம், உடனே சாப்பிட முடியாது, சாப்பிட்டா அடிச்சுக்கும், தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும், தண்ணி குடிக்கலாம் நெஞ்சில் அடிச்சுக்கும். அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போயிடும். அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும், அது இறங்காது. அப்போ அது இறங்கினா என்ன பண்ணணும், நெய் பொங்கல் கொடுக்கணும். அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான், இந்த நெய் பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குடிட்டானோம், இந்த தீர்த்தம் குடித்த உடனே அந்த காஞ்ச இடம்லாம் ஈரமாயிடுச்சு, வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் ஐயருங்கள்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க, நெய் ஊற்றின்னு உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றின்னு சாப்பிட்றதில்ல, அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சு காஞ்சி போயிடும். அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான். ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றின்னு சாப்பிட்றான், நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை, அவன் நெஞ்சில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான். இதெல்லாம் நம்ம ஒன்றும் தெரியாது, ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துருக்குறோம் நம்ம, எவ்வளோ பெரிய மடையின்னு பார். அப்புறம் ஐயா பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பசுவும் கன்றும் அதுக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்து அதை வந்து நடமாடும் தெய்வமாகவே வந்து அந்த பசுக்கும் கன்றுக்கும் வழிபடுறாங்க, அந்த பசுவும் கன்றோட மகிமை என்னன்னு சொல்லுங்கள். சாந்தமானதுமா அது, அதே நேரத்தில் சதுர்வேதமானது அது. பசுவினுடைய உடலில் கோமாதான்னு பேர் அதுக்கு. அந்த பசுவினுடைய உடலில் எல்லா தெய்வங்களும் அதுக்கு அடக்கம் பால் தரத்தால். அதே நேரத்தில் எந்த பசுவும் போய் நரவில் சாப்பிடாது, மற்ற எருமா இருந்தால் கூட நரவில் சாப்பிடும், பசு சாப்பிடாது. அப்போது பசுன்றது ஒரு புனிதமான பொருள். அதே நேரத்தில் லட்சுமி கடாட்சமானது, அதனுடைய முகத்துக்கும் எருமாட்டு முகத்துக்கும் பாரு, மூஞ்சி பாரு கொடுமையாக இருக்கும். எருமாட்டு மூஞ்சி பார்த்தினா எண்ணெய் மாதிரி இருக்கும், பசுமாட்டு மூஞ்சி பார்த்தா உன்ன மாதிரி இருக்கும். ஆமாம்மா, அப்போது வீட்டுக்குள்ளே எது வந்தால் சந்தோஷம் இருக்கும், கலகலனுக்கு வந்தால் தானே சந்தோஷம் இருக்கும். என்ன மாதிரி போனால் எவனை சேப்பனை கட்டியாக தான் அடிப்பான். அது மாதிரி பசுவும் கன்றும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அது சாணி போட்டிருந்தால் அந்த வீடு செல்வ செபிச்சாக வாழும் அப்படின்றதுக்காக சாங்கியத்தை வச்சு அதெல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அது வந்து போகும்போது சும்மா போகக்கூடாது, அதுக்கு நாலு வாழைப்பழத்தை கொடுக்கணும், அதுக்கு ஒரு துணியை போடணும் அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கிரகபிரவேசத்துக்கு அதெல்லாம் வச்சு செய்யறதுமா. ஏமா சொல்லது என்ன, செய்யறது நல்லது. ஏதோ ஒரு ஜீவன் காக்காக்கு ஏன் சோறு வைச்சா என்ன பொருள் வைக்கணும்? காக்காக்கு சோறு வைக்கிறதில்ல கிருத்திக்க ஏன் வைக்கணும்? அதனால் வந்து கேட்டுருந்தோம்ல, ஆனால் சோறு பூ சும்மாக்கிறக்காக நம்பரில் கூப்பிட்டுருக்குறாங்க, அது எங்கேயா நான் பார்த்தேன், நாலு வீட்டில் துணி போட்டு அது வர முடியாது, உட்காந்துக்கிது அதை போய் கா கா கான்னு கத்தி கலக்குறோம், ஒரு தட்டில் சோறு எடுத்து வச்சுக்கணும், கேட்டுது நம்மள வைக்கிறோம், எதுக்காக வைக்கிறோம்? மனுஷன் சாப்பிடும்போது அடுத்த வாயில்லா பிரியாணிக்கு ஒரு குடி ஏதோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்துட்டு இவன் சாப்பிடணும், அதான் இவனுக்கு புண்ணியம். அதனால தான் மார்வாடியெல்லாம் சவுகார்பேட்டை பக்கம்லாம் போனால் ஒவ்வொருத்தர் அவுத்திக்கிற செம்ம செம்மையாக வாங்கி வச்சுருப்போம்,
சப்பாத்தி செம்ம செம்மையாக சுட்டு வச்சுருப்பான். மாட்டுக்கு காலையில் கொடுத்துட்டா அவன் கடையை திறக்க போவான். அதனால தான் நல்லா இருக்கிறான். நம்ம மாட்டுக்கு போடுறத தூத்து தூத்துன்னு போடுறோம் நம்ம. அதனால நம்ம நல்லா இருக்கிறதே இல்லை. என்ன பண்ணுறது? ஆமாம்மா, நான் சொல்கிறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. மாட்டுக்கு துணி போடுறாங்க, மாடு கட்டிக்குது, அதை பிடிங்க மனுஷன் கட்டிக்கிறான். அந்த மாட்டை இது மட்டுக்கு 2000 வாங்கி இவன் ஜோப்பில் போட்டு தண்ணி அடிக்கிறான். அப்போது மாட்டை வச்சு இவன் பொழைக்கிறான். அவன் மார்வாடி என்ன பண்ணுறான், மாட்டுக்கு கொடுத்த ஒரு உயிர் எனக்கு கொடுத்த புண்ணியன்னு கொடுக்குறான். அதனால் அவன் சோகோன்னு நல்லாக்கிறான். நம்ம இப்படியே பண்ணி கெட்டு போயின்னு என்ன பண்ணுறது? நம்ம புத்தி எப்படியே போச்சு சொல்லுமா? இப்போ சிவாலயங்கள மூலவர் சிவன் ஒருத்தர் இருக்காரு, வந்து சுத்தி பார்க்கும்போது நிறைய சிவலிங்கம்லாம் இருக்கும். ஆமா, அவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்க சித்தர்கள் மூலமா ஒரு ஒன்று வச்சிருக்காங்களா, இல்ல வந்து மனிதர்களாவே இந்த விக்கிரகத்தை வச்ச மாதிரி அந்த விக்கிரகம் வச்சிருப்பாங்களா? மூலஸ்தானம் ஒண்ணுதான் கணக்கு, மீதி எல்லாம் வந்து சிற்பியினுடைய திறமை. இப்ப திருச்செந்தூர்ல போனீங்கன்னா லிங்கங்க வச்சிருக்கோம் லைனா, அந்த லிங்கத்துல ஒரு லிங்கம் இருக்கும், பெரிய லிங்கம். அந்த லிங்கத்து ஒரு லிங்கத்துக்குள்ளே 108 லிங்கங்குது, ஒரே லிங்கத்துக்குள்ள. இது என்ன? சிற்பியினுடைய திறமையை காட்டுறான். அந்த காலத்தில் வந்து சிற்பிக்கு மன்னனே சேவை செய்கிறான். அந்த அளவுக்கு சிற்பிக்கு மரியாதை இருந்தது. அதனால் அந்த சிற்பிங்க அவங்கவுங்களுடைய திறமைகளை காட்டி ஒவ்வொரு லிங்கத்தை ஒவ்வொரு வடிவில் பண்ணி வச்சாங்க. இங்கே ஒரு இதுக்கு போனேன் நான், வாலாஜாவாண்ட. அங்கே ஒரு தன்மந்திரி கோயில் ஒன்று கட்டுறாங்க. அதில் போனால் அதில் எல்லா சாமியார் சிலைங்களும் வைக்கிறாங்க, அதில் லிங்கங்களும் வச்சுக்கிறாங்க. லிங்கங்கள் வந்து ஏராளமான லிங்கங்கள் செய்து வச்சுக்கிறாங்க, டிசைன் டிசைனாக, சின்னது பெருசு சின்ன அதுக்கு மேலே அப்படி. இதனால் என்ன கடவுளுக்கு என்னாகுது? ஒன்றும் இல்லை. இந்த லிங்கத்தை செய்தது யார்? மனுஷன் இல்லையா? அப்போ கடவுளுக்கு என்னது? கடவுளை மனுஷன் படைக்க முடியுமா? படைக்க முடியாது. அப்போது கடவுளை வந்து காட்டுறதுக்காக மனுஷன் இந்த செயல்களை செய்து உலகத்துக்கு காட்டுறான். அதனால் அந்த லிங்கங்களை அவங்கவுங்க ஒவ்வொரு சிற்பியினுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வடிக்கிறான். அதுக்கேற்ற தன் சன்மானம் வாங்கின்னு போகிறான் மன்னங்கிட்ட, அதுக்காக. ஆனால் மூலஸ்தானம் ஒன்று மட்டும்தான் கணக்கு, மீதியெல்லாம் பார்வைக்கு தான். இப்போ 100 லிங்கம் வச்சுருப்பான் ஒரு இடத்துல, போட்டுனா நிறைய லைட்டு டியூப்லைட்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் மூலஸ்தானத்தில் ஒரு லிங்கம் இருக்கும், அகல் விளக்க தவிர வேறு ஏரியாது. ஏன் ஒரு ஃபோக்கஸ் போட்டான்னா போடலாம் இல்லை? ஊரெல்லாம் லைட்டு போடுறான், விழா பண்ணுறான், ஆனால் மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு அகல் விளக்கு தாங்குது. ஏம்மா கருவறை தான்மா, அது ஏன் இருட்டாக்கணும்? நல்ல ஒரு ஃபோக்கஸ் போட்டால் வெளிச்சமாக இருக்கும், சாமி எல்லோரும் கும்பிடுவாங்களே. திருப்பதிக்கு போகிறாங்க தெரியுமா? திருப்பதியில் ஒருத்தங்க கூட சாமி கும்பிட்றதே கிடையாது, பெருமாள் போட்டிருக்கேன், கும்பிடவே முடியாது. மற்ற கோயிலில் கும்பிடலாம், திருப்பதியில் மட்டும் கும்பிட முடியாது. ஏன்னா அந்த கருவறை இருட்டாக இருக்கும், அதில் ஒரு படி வாசப்படி இருக்கும், அதை நீ தாண்டி கிண்டி போட்டதில் அவன் வலிச்சு ஜார்கண்டின்னு வெளியே விட்டுருவோம். திருப்பதியில் பெருமாளை யாராலையும் பார்க்க முடியாது. அதனால்தான் போன இடத்துக்கு 10 போகிறது. ஏன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டா திருப்பி போக மாட்டான், பார்க்காதால 10 போவான். ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா எல்லா ஐயரும் பாவம் அப்படியே செலுத்து உறங்கின்னு போங்க. பார்த்துக்கிறியா ஸ்ரீரங்கத்தில்? ஏன்னா ஜனமே இருக்காது, இங்கே அச்சு பெறல்றான். இது காரணம் என்னென்னா, ஸ்ரீரங்கத்தில் போனால் சாமி பக்கத்தில் நின்றுன்னு பார்க்கலாம் நீ, ஆனால் திருப்பதி போனால் பார்க்க முடியாது, இருட்டில் இருக்கும், பார்க்க முடியாது. பார்க்க முடியாதாலும் திரும்பி அங்கேயே ரூம் எடுத்து வச்சுன்னா அங்கேயே பார்த்துன்னு உட்காருங்கிறான். அப்போது என்ன அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது? கடவுள்ன்றது வெளிச்சம் போட்டு காட்டுற பொருள் இல்லை. கடவுள் என்றது மறைமுகமாக இருளில் இருந்து தோன்றியது. அது அந்த கடவுள் இருளில் தோன்றிய கடவுளை நீ பார்க்கணும்னா நீ ஒளியாக மாறணும். அது நான் கற்பன் கொளுத்தி காட்டுறது, கற்பன் கொளுத்ததால் கடவுள் நான் சாப்பிடுவ போகிற கற்பத்தை. ஏம்மா வெளிச்சத்தில் அந்த இறைவனை நீ பார்க்க முடியும், அப்போ நீ கற்பமாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் கற்பன் கொளுத்தி காட்டுறது. சாமிக்கு கற்பன் கொளுத்தனா சாமி கற்பன் கொளுத்தன் சாப்பிட பச்சி அறுப்பது அது கற்பத்தை துண்ட. ஏமா இப்படி பண்ணுங்க, என்ன பட்டினியா போட்டுக்கிறீங்க, அந்த மாதிரி பண்றீங்க சாமி கூட. அதனால இறைவனை வந்து இருளில் தான் உருவாகுது இறைவன். அந்த இருட்டை பார்க்கணும்னா நீ வெளிச்சமா மாறி போகணும், அப்பதான் அந்த இறைவனை பார்க்க முடியும். அதனால்தான் ஊரெல்லாம் ஃபோக்கஸ் போட்டா கூட அந்த கருவறை மட்டும் இருளாவே வச்சிருக்கு. இப்படி இருக்குது. அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் பொல்லாத ஆளுமா? அந்த அந்த அளவுக்கு அதை நம்மளுக்கு என்னத்துக்குமா? மோசமானுமா? அந்த
சொல்லு. இன்னைக்கு நீ ஒரு முடிவோட வந்த பொழுது ஆண்டவா மணி என்னாச்சு? நாலாவது போதா? அப்ப இது முடிச்சிடலாம். சொல்லுமா, சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகள் நிரம்பென்று அறிவோம். யாம் இல்ல சினத்தவர் யார், பகைத்தவர் யார்? யாம் அருணகிரிநாதர் யார சினத்தவரா இருக்கிறாங்க, பகைத்தவரா இருக்காங்க? சினம் என்ன? கோபம். கோபம். பகைத்தவர்னா என்ன? விரோதி. கண்டிச்சவர். கண்டிப்பா இல்லையா? அப்போ பகையானவன் என்ன கண்டிக்கிறவன், என்ன திட்டம் பண்றவன், என்ன அடக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ மற்றவன் என்ன அடக்கணும், என்ன இது பண்ணணும்னு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவன் பகைத்தவன். ஆனால் அவன் பகைத்ததால் எனக்கு சினம் வந்து கோபம் வருது இல்லையா? அதனால தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெருப்பென்று அறிவோம். அப்போ இந்த திருப்புகள் எப்படிப்பட்டதுன்னா, இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு நெருப்பாக மாறிடல, கொளுத்திட கொண்டுடும் உன்னை அப்படின்வாரு. இதில் சொல்லுவார், முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவனை முத்துக்குரு வித்துக்குரு பரவன ஓது அப்படின்ற பாடலில் கடைசியில் சொல்லுவார், தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திரப்பவ ரிக்க தெரிகட கொத்து தொக்கு தொகு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்க திரிகடக கொத்துப்பறை கொத்து கலமிசை முதுகுகை கொட்டு கலமிசை கொக்கு கொகு புக்கு பிரியன முதுகுகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வு வெட்டி பலியிட்டு குலகரி குத்துப்படி ஒத்து பொருளவ பெருமாள் என்றார். அப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை உண்மையான பக்தி இல்லாதுன்னா பலிபீட்டில் வச்சு வெட்டிடுறான்றார் இல்லையா? அதான் சொல்கிறாரு. அப்போது தெய்வத்து மேலே உண்மையான பக்தி இருக்கணும். அப்படி பக்தி இருக்கிறவன் அவன் தெய்வத்துக்கு சமமானவனா? அப்படி பக்தி இல்லாதவன் பூமியில் வாழவே தகுதி அற்றவனா? ஏன்னா இந்தால் அந்த மாதிரி தகுதி அற்றவனாக இருந்தான் ஆரம்பத்தில் அருணகிரிநாத். அதனால் அதை சொல்கிறாரு, இப்படி நான் வாழ்ந்து சாவத்துக்கு போனேன்டா, தகுதி இல்லாதவனிட்டு என்னை கடவுள் காப்பாற்றிட்டான்டா. அப்படிப்பட்ட கடவுளை நினைக்கலனா உனக்கு அது நெருப்பாக மாறிட்டேன்டா, அது கொளுத்திட்டேன்டா ஒன்று அப்படின்றான். அப்போது நான் ஒருத்தனை அழிக்கணும்னா என்ன ஒருத்தன் அழிப்பான்? அழிப்பான அழிக்க மாட்டேன்னா, கடவுள் வந்து என்ன அழிக்க மாட்டான். ஆனால் நான் ஒரு மனுஷன் அழிச்சேன்னா இன்னொரு மனுஷன் என்ன அழிப்பான்? இதானே இயற்கை. அப்போது இந்த அழிப்பு எங்கேருந்து உருவாகுதுறோன்னா கடவுள்கிட்டருந்தே உருவாகி போதுறான்றான். அப்போ நீ நன்மையை செய்தினா இன்னொருத்தருக்கு நன்மையை உனக்கு செய்வான், நீ தீமையை செய்தினா இன்னொருத்தன் திருப்பி தீமையை செய்ய போகிறான். அது எப்படிப்பட்டதுன்னா திருப்புகள் நெருப்புடான் இல்லையா? அந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் தானே. ரொம்ப சந்தோஷம்.